கேஜெடெக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். ரீசெண்டாக வந்து நான் பிஎஸ்என் ஃபைபர் நெட்டை பற்றி ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கன்வியூஷன் சொல்லிட்டு ஒரு பார்ட் 2 வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு நிறைய பேர்ட்டு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. நிறைய பேர் என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தீங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் நான் ரிப்ளையும் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் எல்லோரும் என்கிட்ட கேட்குற விஷயம், இன்டெப்த்தாக ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ, இன்டெப்த்தாக ஒரு வீடியோ போடுங்கப்போ, இன்டெப்த்தாக வீடியோ போடுங்கப்போ நிறைய பேர் என்னை கேட்டுட்டுருக்கீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. இதை நீங்கள் வந்து பார்ட் 3 நினச்சாலும் சரி, இல்லை வந்து கன்ஃபியூஷன் நினச்சாலும் சரி, நீங்கள் நான் இன்டெப்த்தாக பிஎஸ்என் ஃபைபர் பற்றி பேச போகிறேன். அப்போ தான் நம்ம பார்க்க போகிறோமும் கூட. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் கேபிளில் தான் வந்து ஃபைபர் கேபிள் லே பண்ணுறது எவ்வளோ காசு வாங்கினான்னு கேட்டாங்க. என்கிட்ட வந்து 300 ரூபா வாங்கியிருக்காங்க ப்ரோ, 300 ரூபா நான் கொடுத்தேன். நிறைய பேர் வந்து 300 ரூபா 500 வரைக்கும் வாங்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் 300 ரூபா தான் பே பண்ண, 500 ரூபா தான் அதிகபட்சம், அதுக்கு மேலே கேட்டாலும் கொடுக்காதீங்க. அடிஷனல் ரவுட்டர் வீட்டில் இருக்க இன்னொருத்தர் கேட்டிருக்காரு. அடிஷனல் ரவுட்டர் வீட்டில் இருக்குது ப்ரோ, நான் வந்து எம்ஐயோட 4G ரவுட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 400 ரவுட்டர், 5G பேண்ட்வித் ரவுட்டர் அது, அந்த ரவுட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெரிய பெரிய வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், இல்லை ஐஎம்பி டேட்டாஸ்லாம் அப்லோட் பண்ணுற பஸ்ஸில் வந்து நான் வந்து பிஎஸ்என்எல் அவங்களே கொடுத்த ரவுட்டர் வந்து யூஸ் பண்ணுவேன். மற்ற நேரத்தில் வந்து மொபைலில் வந்து வீடியோஸ் பார்க்குறேன், இல்லை வந்து யூடியூபில் வீடியோஸ் பார்க்குறன்ற பஸ்ஸில் வந்து எம்ஐ ரவுட்டர் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் வந்து ஈத்தர்நெட் கேபிள் வந்து வச்சிருக்கீங்க, ஈத்தர்நெட் கேபிள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஈத்தர்நெட் கேபிள் பெரிய விஷயம்லாம் கிடையாது ப்ரோ. அந்த கேபிள் பார்த்திங்கன்னா வந்து 300 ரூபாயில் 400 ரூபாய்க்குள்ள தான் ப்ரைசிங் வரும். அது வந்து 6 மீட்டர் 7 மீட்டர் கேபிள் தான். அது அந்த கேபிள் வந்து 2 பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 பாயிண்ட், ஒரு பாயிண்ட் வந்து உங்கள் மெயின் ரவுட்டரில் இருந்து, இன்னொரு பாயிண்ட் வந்து அடிஷனல் ரவுட்டர் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதை கான்ஃபிகர் பண்ணுற அவசியமும் கிடையாது. ஏன்னா அந்த ரவுட்டர் வந்து கான்ஃபிகர் பண்ணி தான் அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்கி அதோட ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், வேறு பெரிய விஷயம்லாம் அதில் கிடையாது ப்ரோ. எவ்வளோ வந்து அமௌண்ட் டெபாசிட் பண்ணுன்னு கேட்டிருங்க. நான் டெபாசிட் பண்ண அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் வந்து நான் 777, என் பிளானுக்கு வந்து 777 ருபீஸ் நான் டெபாசிட் பண்ணியிருந்தேன். அது மாதிரி நான் டெபாசிட் பண்ணேன். ரவுட்டருக்கு தான் வந்து நான் 4700 ரூபா பே பண்ணேன். அதான் நான் அதிகமாக பே பண்ணேன். பிஎஸ்என்எல் மாதிரி நான் ஒருத்தர் 7000 ரூபா செலவு பண்ணிட்டேனே சொல்லலாம். பிளானை சேஞ்ச் பண்ணால் எவ்வளோ காசு ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிளானை சேஞ்ச் பண்ணுறது வந்து காஸ்ட் எவ்வளோ, இப்போ வந்து 777 பிளான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ 777 பிளான், 999 பிளான் வந்து சேஞ்ச் பண்ண எனக்கு வந்து டேட்டா பத்தலைன்னு சொல்லிட்டு 500 GBலேருந்து 3 TBக்கு வந்து நான் பிளானை சேஞ்ச் பண்ண 999 என்னோடய பிளான். ஸோ இப்போ வந்து அந்த பிளான் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வந்து பில்லோட பில் வரும்போது உங்களுக்கு வந்து 777 பிளானோட பில் வரும். அப்போ வர்றப்போ வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து அமௌண்ட் அதாவது 999 777 போக அந்த 999க்குள்ள அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும். அதாவது 222 ரூபா சம்திங் ஏதோ ஒரு அமௌண்ட் அவங்க என்ன பே பண்ண சொன்ன, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ண சொன்னாங்க. நம்ம எந்த பிளான் வந்து வச்சிருக்கோம் இப்போ வந்து நான் வந்து 777 பிளான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த பிளானை நான் வந்து இப்போ வேறு ஒரு பிளானுக்கு வந்து ஹையர் பிளானுக்கு நான் மாறன்ற பஸ் அந்த ஹையர் பிளானோட அமௌண்ட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளவோ அந்த 777லேருந்து ப்ளஸ் ஆட் பண்ணி அந்த அமௌண்ட் நான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பில்லோட சேர்த்து நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோட வந்து 777 பிளான் வந்து நான் அந்த பிளானுக்கு அமௌண்ட்டையும் கட்டுவேன். இப்போ நான் வந்து 27ஆம்தேதி வந்து பிளான் நான் மாற்றினேன். 27ஆம்தேதிக்கு நான் பிளான் மாற்றினேன். அன்றைக்கி பிளான் மாறிடுச்சு. இப்போ 27லேருந்து 31 வரைக்கும் வந்து என்னுடைய பிளானோட அமௌண்ட் எவ்வளோவோ, இந்த 999 பிளான் அமௌண்ட் எவ்வளோவோ, நான் எவ்வளோ யூசேஜ் பண்ணியிருக்கோம், அந்த யூசேஜ் ஆன காசையும் கட்ட சொல்லியிருக்காங்க. பிளானை வந்து மிட்லேயே சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லையான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை வந்து பிளானை வந்து நான் வந்து நடுவிலேயே மாற்றிக்கிறேன், இந்த பிளான் பிடிக்கல நடுவில் மாற்றி பெஸ்ட்டாக இல்லையான்னு கேட்டிருக்காரு. அது ரொம்ப பெரிய தப்பு ப்ரோ, பண்ணிடாதீங்க. நான் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணிடாதீங்க. இப்போ பிளான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மந்தோட எண்டில் இல்லை வந்து மந்த் ஸ்டார்டிங்கில் பிளானை மாற்றிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கன்வியூஷன் ஆகும். இல்லைன்னா வந்து நடுவில் இப்போ நீங்கள் கட்டுறீங்கன்னா, இப்போ 15ஆம்தேதி நீங்கள் பிளானை மாற்றிட்டீங்கன்னா 15ஆம்தேதிலேருந்து 30ஆம்தேதி வரைக்கும் ஒரு பில் போடுவாங்க. 1ஆம்தேதி 15ஆம்தேதி வரைக்கும் ஒரு பில் போடுவாங்க. மொத்தம் 2 பில் உங்களுக்கு வரும். அப்போ ஷால் வி கோ வித் டூ ஹெவி கேமிங், பெரிய பெரிய கேமிங்லாம் பிஎஸ்என் ஃபைபர் வச்சு விளாட்லாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக விளாட்லாம் ப்ரோ. எவ்வளோ பெரிய கேமாக இருந்தால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. நான் இன்டெப்த்தாக கேமிங் ரிவ்யூ ஒன்று போகலான்னு தான் இருந்தேன் பிஎஸ்என் ஃபைபர் நெட்டில். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் வந்து பெரிய கேமர், அவர் வர சொல்லியிருந்தால் அவர் வந்து வரமாட்டேன் இப்போதைக்கு, கொஞ்சம் வேலை இருக்கேன்லாம் வர முடியாது சொல்லிட்டாரு. அவர் வந்தார்னா கண்டிப்பாக கேமிங்கில் ஒரு இன்டெப்த் ரிவ்யூ நாங்கள் கண்டிப்பாக அதை பற்றி போடுவோம். ரவுட்டர் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ, ரவுட்டர் வந்து அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் வந்து எனக்கு ஒரிஜினலாக இல்லையான்னு தெரியல. பட் என்னோடய பிஎஸ்என்எல் ஃபைபர் நெட் பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் கமெண்ட்டில் வந்து நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, என்கிட்ட அந்த ஃபைபர் நெட் அந்த கேபிள் அந்த ரவுட்டர் இருக்குது, அந்த பிஎஸ்என்எல் ஃபைபர் யூஸ் பண்ண ரவுட்டர் இருக்குது. நான் வந்து பாண்டிச்சேரி சம்திங் நிறையா ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணி தான் பாண்டிச்சேரி காண்டாக்ட் நம்பர் இதுதான் சொல்லி கீழெலாம் போட்டிருந்தாங்க. அப்படி ஒரு ரவுட்டர் வந்து கம்மி ரேட்டுக்கு வேணுன்ற வசதி அவங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி, இது மாதிரி வந்து வீடியோ போட்டு வீடியோவில் வந்து நான் பார்த்தேன் ப்ரோ, அதான் காண்டாக்ட் பண்ணி அவங்க நீங்கள் கேட்டுக்கோங்க, நம்பர்லாம் அதில் இருக்குது. இது வந்து டூயல் பேண்ட் ரவுட்டரான்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ, டூயல் பேண்ட் ரவுட்டர் தான். அவங்க கான்ஃபிட் பண்ணி கொடுக்கும்போது வந்து 2.4 GHz நம்ம கான்ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. 5 GHz கான்ஃபிட் பண்ணி கொடுக்குறது கிடையாது. 5 GHz 2.4 GHz என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, 2.4ல் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸ்பீட் கம்மியாக இருக்கும். 5 GHz வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கும், டோட்டல் ஸ்பீடு எவ்வளோவா இழுத்து உங்களுக்கு கொடுக்கும்.
அப்போ வந்து உங்களோட ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நான் வந்து 10 மீட்டர் வரைக்கும் 10 to 20 மீட்டர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ 2.4 GHz கிடைக்கும். ஆனால் 5 GHz வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டருக்குள்ளே தான் கிடைக்கும். அது ரெண்டு பேர் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். ஆனால் 5 GHz வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கும். பிஎஸ்என் ஃபைபர் நீங்கள் புதுசாக வந்து யூஸ் வாங்குறீங்கன்ற பஸ்ஸை வந்து 5 GHz ரவுட்டரில் வந்து 5 GHz கான்ஃபிட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். பில்லுக்கு எவ்வளோ பே பண்ணேன்னு கேட்டிங்கன்னா வந்து பில்லுக்கு வந்து எப்பயுமே 777 பிளான் யூஸ் பண்ணேன். ஸோ 777+18% ஜிஎஸ்டி 128 ரூபா. அப்போலாம் வந்து 905 ரூபீஸ் எனக்கு போடுறாங்க. பில் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களை ஃபஸ்ட் மந்த் பில் எவ்வளோ, செகண்ட் மந்த் பில் எவ்வளோனா அதில் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் மந்த் பில் எவ்வளோ கட்டிருக்கீங்க, செகண்ட் மந்த் பில் எவ்வளோ கட்டுறீங்க நீங்கன்னு சொல்லி போட்டு தான் கொடுக்குறாங்க. இப்போ அதுக்கு வந்து 905 பே பண்ணியிருக்கேன். நான் 999 பிளான் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து வந்து 1128 ரூபா சம்திங் நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சொல்லியிருக்காங்க. எப்படி நான் பில் பே பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. பில் ஒன்றுமே கிடையாது. மெயில் அனுப்புகிறாங்க. மெயிலே வந்து அந்த பில்லை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது உங்களை கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது பேன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி பே பண்ணிங்கன்னா வந்து ஃபோன்பே இல்லை வந்து உங்களோட டெபிட் கார்டில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். 3 மாதத்துக்கு அப்புறம் நெட் ஸ்பீட் ஆகான்னு கேட்குறீங்க. ஆமாம் இப்போ எங்கே தான் பெரிய பிரச்சனையே. நான் வந்து 999 பிளான் மாற்றினேன். அந்த பிளானோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 200 MBPS. நான் வந்து ஃபஸ்ட் 777 பிளான் யூஸ் பண்ணும்போது அது ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 100 MBPS இருந்துச்சு, நல்ல ஸ்பீடாகவே இருந்துச்சு. ஆனால் 777 பிளான் மாற்றினதுக்கப்புறம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 70 to 80 வரைக்கும் தான் போயிட்டுருக்கு. 100 MBPS தான் போயிட்டுருக்கு. ஆனால் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து சாரி சார், உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து இன்டர்நெட் ப்ரொவைடர்னு சொல்லிவிட்டு அந்த நிறையா இருக்கும் ஜி சொல்யூஷன் சம்திங் அப்படிலாம் போட்டு நிறையா நெட் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் சார் உங்களுக்கு ஸ்பீடு வரும். நீங்கள் வேணால் வந்து அது ஒரு 4-5 பேண்ட் காட்டும். அந்த 4-5 இதை மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள். சேஞ்ச் ஸ்பீட் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அதில் எது நல்லாயிருக்கும் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோன்னு அவங்க எங்கள் பிஎஸ்என் ஆஃபீஸில் சொன்னாங்க. நான் வந்து சரி ஓகே செக் பண்ணி பார்க்கலாம்னு பண்ணி பார்த்தா நான் செக் பண்ணி பார்க்கவும் முடியல, மாற்றவும் முடியல. ஸோ திருப்பி நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 999 பிளானுக்கு என்ன ஸ்பீடோ அந்த பிளானை வந்து எனக்கு வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி தரேன்னே சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் எக்ஸ்டர்னல் பாக்ஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியே வச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக யூசேஜ் பண்ணுறதுனால எக்ஸ்டர்னல் பாக்ஸ் உங்களுக்கு தனியாக வச்சு தரோம், ப்ரொவைட் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பிளான் மாற்றினீங்கன்னு கேட்டிருங்க. ஒன்றும் கிடையாது ப்ரோ, உங்களுடைய பிஎஸ்என்எல் selfcare.selfportal.in சம்திங் அந்த ஆப் அந்த இதுக்குள்ளே பேஜ்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ஐடி லாகின் ஐடி போட்டு நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் பிளான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பக்கத்தில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் போனீங்க, ஒரு குட்டி ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து பிளான் சேஞ்ச் பிளான் மாறப்போ பிளான் வந்து மைக்ரேஷன் பண்ண பிளானோட வந்து இது போட்டிங்கன்னா போட்டு நீங்கள் அவங்கள்ட்ட சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கிற பஸ் வந்து 24 hours உங்களுக்கு வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து 999 பிளான் வந்து எதுக்கு நான் மாறினேன்னு கேட்டால் 999 பிளான் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. பழைய பிளான் என்ன பிளான், 599 ஆகணும், 699 ஆகணும், எந்த பிளான் வச்சுனாலுமே சரி இப்போதைக்கு நீங்கள் 999 பிளான் மாறிக்கலாம். 6 மந்த்ஸ் வரைக்கும் அந்த 999 பிளான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க சொன்னாங்க. அதுலேருந்து 3 TB டேட்டா தராங்க எனக்கு. 3 GB 3 GB 3 TB டேட்டா தராங்க. அது வந்து ஓகே, நம்ம யூஸ் பண்ணது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. 500 GB கேமர்ஸுக்கு இனாஃபான்னு கேட்குறீங்க. லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக 500 GB பத்தவே பத்தாது. அதே நான் சொல்லிடுறேன், 500 GB நீங்கள் அபோவ் 1 TB அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து 1.5 TB தேவைப்படும். லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்க, யூடியூப்பில் கேம் யூடியூப்பில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்குன்ற பட்சம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பத்தாது. ஏன்னா வந்து 4K வந்து உங்களுக்கு வீடியோ எல்லாமே ரெசல்யூஷன் இப்போ வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வந்து டேட்டா கன்சம்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மூவிஸ்லாம் பஃபர் ஆகாமல் ஓடுதான்னு கேட்டுருக்கீங்க. மூவிஸ் எல்லாமே பஃபர் ஆகாமல் கண்டிப்பாக 1000 பிக்சல் தான் ப்ரோ ஓடுது. அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. பட் நைட்டு 10 மணிக்கு மேலே நெட்டு சுத்தமாக கட் ஆகிடுது, ஒர்க்கே ஆக மாட்டேங்குது சில நேரத்தில். அதுதான் செம்ம கடுப்பாகுது நமக்கு. அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டனாலே நெட்டு ரொம்ப கட் ஆகுதுன்ட்டு நாங்கள் எங்கள் சைட் செக் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கும் பதில் வரும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்ககிட்டேருந்து டவுன்லோட் ஸ்பீடு எப்படி இருக்குது ப்ரோ, சாலாக ஒரு 70 to 80 MBPS வரைக்கும் தான் ப்ரோ கிடைக்குது. நான் 999 பிளான் தான் சொன்ன மாதிரி 999 பிளான் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அவரோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 200 MBPS அட்லீஸ்ட் எனக்கு 150 அது கிடைக்கணும். பட் அந்த 150 கிடைக்கல, அது பதிலாக வந்து 70 to 80 MBPS தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. 999 பிளானுக்கு எவ்வளோ கட்டணும்னு கேட்டிருக்கீங்க. ஒன்றும் கிடையாது ப்ரோ. 999 இப்போ பழைய பிளான் வந்து நீங்கள் ஒரு 599 பிளான் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கிற பட்சத்தில் வந்து இப்போ 999 பிளானுக்கு நீங்கள் மாறுறீங்கன்னா வந்து நீங்கள் வந்து 599 -599 போட்டுக்கோங்க. அதை பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் வந்து அமௌண்ட் சேர்த்து நீங்கள் கட்ட போகிறீங்க. நீங்கள் மட்டும் நான் மட்டும் என் வீட்டில் ஒய்ஃபை யூஸ் பண்ணால் அதெல்லாம் எவ்வளோ கட்டணும்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து 499 பிளானே போதும் நினைக்கிறோம் ப்ரோ. நீங்கள் வந்து ஹெவி யூஸராக இருக்கின்ற பஸ்ஸில் வந்து 599 யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்ற பஸ் வந்து 499 யூஸ் பண்ணி அதுவே உங்களுக்கு போதுமானதாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்கிற பஸ் வந்து உங்கள் லேப்டாப் ஒரு சிஸ்டம் தான், ஒரு லேப்டாப் ஒரு மொபைல் தான் யூஸ் பண்ணுவீங்க. அதிகபட்சமாக அதனால யூஸ் பண்ண மாட்டேங்க. அப்படி மூலமாக டிவியில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக 500 GB போதும். ஸோ 777 பிளானே உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினும் நான் பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் கேட்ட கொஸ்டின் கேட்டு நான் பதில் சொல்லலாம் சாரி. இப்போ பிஎஸ்என் ஃபைபர் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்ல போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு. நான் 777 பிளான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் 777 பிளான் தான் யூஸ் பண்ணுவேன். 3 மந்த்ஸாக வந்து நான் வாங்கி 3 மந்த்ஸ் ஆகி 3 மந்த்ஸாகவே அதான் பிஎஸ்என் ஃபைபர் பிளான், அதாவது 777 பிளான் தான் பிஎஸ்என் ஃபைபர் நெட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
எனக்கு டேட்டா கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தனால வந்து என்னால் வந்து ட்ரிபிள் செவன் பிளான் கன்யூ பண்ண முடியல, 500 GB தான் தந்துட்டு இருந்தாங்க, அது எனக்கு பத்தலை. ஆனால் என்ன பண்ணால் பிஎஸ்என் ஆஃபீஸ் போயிட்டு இது மாதிரி நான் பிளான் சேஞ்ச் பண்ண போகிற மைக்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ஆஃபர் வந்து 999 பிளான் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் சார் கேட்டாங்க. நான் சொன்னேன் அவங்கள்ட்ட ஆல்ரெடி 999 பிளான் பண்ண பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் வந்து பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க, அது கேன்சல் ஆகிடுச்சு. இது 999 பிளான் எனக்கு அது வேணாம், 1299 சம்திங் ஒரு பிளான் ஒன்று இருக்குது, அந்த பிளான் எனக்கு போட்டு கொடுங்க. அது வந்து 3 GB தராங்க, 200 MBPS வருதுன்னு சொன்னேன். அவங்க சொன்னதான் 999 பிளானும் அதே 200 MBPS தான் சார், அதே 3 GB தான் சார், ஆனால் 6 மந்த்ஸ் வேலிடிட்டி உங்களுக்கு, அதாவது 6 மந்த்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், 6 மந்த்ஸ் வந்து நீங்கள் பில் பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஜூன் மந்த்தில் அதோட ஆஃபர் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பழைய பிளானுக்கே அது மாறிடும்னு சொன்னாங்க. ஸோ 777 பிளானுக்கே திருப்பி அது மாறிடும்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம இப்போதைக்கு இந்த பிளானை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு இந்த பிளானுக்கு வந்து நான் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்திருந்தேன். ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து வந்து எனக்கு ஒரு 24 hours வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. 3 GB டேட்டாவும் எனக்கு வந்து என்னோடய பில்லில் வந்து வந்துருச்சு. சரி நானும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட நிறைய டீட்டெயில்ஸ் நான் கேட்டுட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட. இது மாதிரி இப்போ நான் 777 பிளான் வந்து இப்போ வச்சிருக்கேன், 999 பிளானுக்கு மாறினா 999 பிளானுக்கு தனியாக பணம் கட்டணுமான்னு கேட்டேன். அது இல்லை சார்ன்னு சொன்னாங்க. அதுபோல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ 999 பிளான் நீங்கள் மாறிட்டீங்கன்னா 777 பிளானில் தான் நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் வந்து டெபாசிட் அமௌண்ட் கட்டிடுறீங்க. 777 பிளான் சொல்லி பிளானுக்கு டெபாசிட் அமௌண்ட் கட்டிங்க, அந்த டெபாசிட் அமௌண்ட்டில் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட், அதாவது வந்து 999 எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ, 2222 நினைக்கிறேன், 222 சம்திங் அந்த அமௌண்ட் வந்து நான் பே பண்ணேன். உங்கள் பில்லில் ஜென்ரலான பில்லு நீங்கள் பே பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க, ஓகேன்னு நான் சொன்னேன். அப்புறம் அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மந்த் வந்து நீங்கள் வந்து 777 பிளான் வந்து உங்களுக்கு 27th நீங்கள் வந்து 777 பிளான் 99 பிளானுக்கு நீங்கள் 999 பிளானுக்கு நீங்கள் மாறுறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு 777 பிளானோட பில்லும் வரும். அது மட்டும் இல்லாமல் 27th 31st வரைக்கும் நீங்கள் 999 என்னென்ன 999 பிளானில் எவ்வளோ ஜிபி யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ ஜிபிக்கான அவ்வளோ ஜிபி டேட்டாக்கான பில்லும் வரும். மொத்தமாக நீங்கள் 2 பில் பே பண்ணுவீங்க, ஒரே பில்லும் உங்களுக்கு 2 அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதையும் நான் ஓகேன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் அந்த 777 பிளானில் அமௌண்ட் 777 பிளானில் வந்து அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து 22 அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அது மட்டும் அது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து நான் 999 பிளானுக்கும் நான் வந்து இப்போ இந்த 27th 31st வரைக்கும் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா டேட்டா, அந்த டேட்டாவுக்குமே எனக்கு வந்து ஜிஎஸ்டி வரும்னு சொன்னாங்க அவங்க. ஸோ வந்து நான் ரெண்டு பில்லுக்கு ரெண்டு ஜிஎஸ்டி கட்டணும். அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் வந்து அந்த அமௌண்ட் எக்ஸஸ் அமௌண்ட் அந்த 222 நான் பே பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க. டேட்டா ஸ்பீடு இப்போ எப்படி இருக்குது, 200 MBPS வருதான்னு பார்த்தா 200 MBPS வரவே இல்லை, 50 MBPS தான் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, பிளான் மாதிரி 3 டேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் வந்து எனக்கு 100 MBPS ஸ்பீடு தான் கிடைக்கிதே தவிர எனக்கு 200 MBPS ஸ்பீட் கிடைக்கல. 200 MBPS ஸ்பீட் இருக்குன்ற பஸ் வந்து என்னால் வந்து நல்லா யூஸ் பண்ண முடியும், ஸ்ட்ரீமிங் நிறையா பண்ண முடியும்னால. அது மட்டும் இல்லாமல் கேம் இப்போ லைவில் விளையாடுற பஸ்ஸில் வந்து எனக்கு பிங் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். 100 MBPS கணக்கு பண்ணும்போது 200 MBPS வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் எனக்கு. நான் தான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து லைன்மேன் வந்து எனக்கு ஃபைபர் கேபிள் லே பண்ணுற ஒரு அண்ணா, அந்த அண்ணா தெரியும் எனக்கு. அந்த அண்ணன் சொன்னால் நான் இது மாதிரி வந்து ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்கணும்னு சொன்னால், அதனால் நான் செக் பண்ணுற தம்பி லைன் மாற்றி தரேன், செக் பண்ணி தரேன் உங்களுக்கு. நாங்கள் அப்போ சொன்னாங்க வந்து உங்களுக்கு தனியாக நீங்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு தனியாக கனெக்ஷன் வந்து இது பண்ணி தரேன், ஐ மீன் என் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூலுக்கு நான் கனெக்ஷன் எடுக்க போகிறோம். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் அப்ரேட் பாக்ஸ் வச்சு நாங்கள் செஞ்சு பண்ணி தந்துடுறோம் உங்களுக்கு சொன்னாங்க. சரி ஓகே நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் பிளான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் இதுதான் பேசிக் ரூல்ஸு. ஃபஸ்ட் நீங்கள் பிஎஸ்என் ஆஃபீஸ் போயிடுவீங்க, அதில் போய் உங்கள் பிளானை வந்து நீங்கள் மாற்றுவீங்க. இப்போ நான் வந்து 599 பிளானில் இருந்திருக்கன்ற பட்சத்தில் 999 பிளான் பே பண்ணால் நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணுவோம் உங்களுக்கு. இப்போ அந்த 999க்கான அமௌண்ட் எவ்வளோவோ வந்து 999-599 போட்டால் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டு என் பில் கூட வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த 777 பிளான் இப்போ மிடில் மாற்றிருக்கின்ற பட்சத்தில் அந்த 777 பிளான் அவட அமௌண்ட் 777 ப்ளஸ் ஜிஎஸ்டி 128 போட்டு 905 நான் பே பண்ணுவேன். அதுலேருந்து எந்த டேட்லேருந்து அந்த பிளான் சேஞ்ச் பண்ணியிருக்கணும், அந்த டேட்லேருந்து அந்த அதாவது மந்த் பில் ஜென்ரேட் வந்து 1st ஆகும். அப்போனா 27th 31st வரைக்கும் நான் எவ்வளோ டேட்டா வேறு பிளானில் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த டேட்டாக்கான அமௌண்ட்டையும் நான் பே பண்ணுவேன், அதுக்கான ஜிஎஸ்டியும் நான் பே பண்ணுவேன். இதுதான் அவங்க சொன்னது என்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் நெட்டு ஸ்பீடு ஸ்லோவாக இருக்குன்னு சொன்னப்போ வந்து நாங்கள் பொறுப்பு கிடையாது, நெட் ப்ரொவைடர் தான் பொறுப்புன்னு அவங்க சொல்லிட்டாங்க. நெட் ப்ரொவைடர் யாரும் எனக்கு தெரியலை. அது லைன் லே பண்ணிட்ட சொன்னால் அவங்க என்ன சொன்னாங்க, பிஎஸ்என் ஆஃபீஸ் சொல்லுங்க பண்ணிட்டாங்க. பிஎஸ்என் ஆஃபீஸ் சொன்னது நெட் ப்ரொவைடர் சொல்லுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மாறுமா, அதையும் அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நான் 999 பிளான் போட்டோன்னா இது வந்து என் ஏரியாவில் வந்து ஃபைபர் நெட்டும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நார்மல் பேஸ் ப்ராட்பேண்டும் இருக்குது. பாண்டிச்சேரியில் வந்து 149 பிளான்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துருக்கிற பட்சத்தில் 149 பிளான் இருக்கான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அவங்க 149 பிளான்லாம் இருக்குது. ஏன்னா பாண்டிச்சேரியில் வந்து பிஎஸ்என்எல் ஃபைபர் நெட் மட்டும்தான் இருக்கே தவிர இது கிடையாது, ப்ராட்பேண்ட் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஓகேங்க மேடம்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, டிஸ்ட்ரிக்ட் மாறும் சார்ன்னு. தமிழ்நாடுனா ஒரு ஸ்டேட்டுக்கு தானே நம்ம பிளான் இருக்குன்னு சொன்னால், அப்படி கிடையாது சார், டிஸ்ட்ரிக்ட் மாறும். நீங்கள் வந்து நெட்டில் பார்க்குற பிளான் வந்து டோட்டல் தமிழ்நாடுக்குள்ள பிளான் அது கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் ஒரு பிளான் வச்சுருக்காங்க. இப்போ கடலூர் டிஸ்ட்ரிக்னு ஒரு பிளான் இருக்கும், கடலூர் டிஸ்ட்ரிக் நெய்வேலிக்குன்னு ஒரு பிளான் இருக்குது. அதேமாதிரி வந்து நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் பாண்டிச்சேரிக்கு ஒரு பிளான் இருக்கும்,
திருவண்ணாமலைக்கு ஒரு பிளான் இருக்கும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த பிளான் இப்படி தான் இருக்கும் சார் அதுன்னு சொன்னாங்க. ஓ அப்படிங்களா, அப்போ வந்து ஒரே பிளானை வச்சு நான் பார்க்க முடியாதான்னு சொன்னேன். அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னு சொல்லிட்டாங்க. ரவுட்ரு வந்து இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அந்த ரவுட்ரு நிறையா வந்துட்டு இருக்கு, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது வந்து நல்லா இருக்காதுன்னு தெரில எனக்கு. பட் வந்து யாராச்சும் ரவுட்ரு வாங்குறீங்கிற பட்சத்தில் வந்து 5GHz ரவுட்ராக பார்த்து வாங்குங்க, அதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி கேமிங் விளாட்றதுனால லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுற வசனம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 200 MB தேவைப்படும். ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு டேட்டா கன்சம்ஷன் ஹையாக இருக்கும். அப்படி வந்து இந்த 999 பிளான் உங்கள் ஏரியாவில் இருக்குன்ற வசனம், அதே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிடும் நம்புகிறோம். பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கேஜெட் டெக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.